மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அணையிலிருந்து 65,000 கனஅடி நீர் வெளியேற்றம். காவிரி வெள்ளப்பெருக்கால் 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்தல். பதினான்கு நாட்களுக்குள் லேண்டரின் தொடர்பை பெற முயற்சிப்போம். இஸ்ரோ தலைவர் சிவன் நம்பிக்கை. பின்னடைவு குறித்து கவலைப்படாமல் நிலவின் ஆய்வில் முனைப்பு காட்டுவோம். சந்திரயான் 2 திட்டம் 95% வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ விளக்கம். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆதரவு. அரசியல் கட்சியினர், திரைத்துறையினர், விளையாட்டுத்துறையினர் என்று அனைவரும் பாராட்டு. சந்திரயான் 2 முயற்சி நாசாவுக்கு ஊக்கமளிக்கிறது. இஸ்ரோவோடு இணைந்து பணியாற்ற காத்திருப்பதாக நாசா அறிவிப்பு. கேலி செய்ய வந்து கேலி பொருளாக மாறிய பாகிஸ்தான் அமைச்சர். சந்திரயான் 2 குறித்து கேலி செய்த பதிவில் எழுத்துப்பிழையால் அமைச்சருக்கு அவமானம். தெலங்கானா ஆளுநராக தமிழிசை இன்று பதவியேற்பு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி RS சௌகான் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சமூக வலைதளங்களில் பரவும் கேள்வித்தால் உண்மையல்ல. கேந்திரிய வித்யாலயா விளக்கம். முதலமைச்சர் பழனிசாமியின் அமெரிக்க பயணம் நிறைவு. 2 நாள் பயணமாக இன்று துபாய் செல்கிறார். தலைமை நீதிபதி பதவி ராஜினாமா செய்தார் தஹில் ரமணி. தலைமை நீதிபதிக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் போராட்டம் அறிவிப்பு. காங்கிரஸ் மாநில தலைவர்களோடு சோனியா காந்தி ஆலோசனை. கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கும் கட்சி தலைமை அழைப்பு. இலவச அரிசி திட்டத்தை ஆளுநர் எதிர்ப்பதால் நீதிமன்றத்தை நாட முடிவு. முதலமைச்சரின் குற்றச்சாட்டு ஆளுநர் கிரண்பேடி விளக்கம். தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்க ஓபனில் பட்டம் வென்றார் இளம் வீராங்கனை பியான்கா. இறுதிப் போட்டியில் செரீனா வில்லியம்ஸ் அதிர்ச்சி தோல்வி.